ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ன இருக்கு. இந்த விடையில் நம்ம எதை பற்றி பார்க்க முடியல பார்த்தீங்கன்னா, ஸ்கிப்பர் அப்படிங்கிற ஸ்டாக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங் என்ட்ரி கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ அந்த ஸ்விங் என்ட்ரியை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ டார்கெட் போகும், நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்து வேறு ஏதாவது ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி எந்த என்ட்ரி கிடச்சிச்சின்னா, உங்களுக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா. சரி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்துருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா, நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். 90% ஆஃப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி 60% ஆஃப் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி போட்டிருப்பேன். 90% ஆஃப் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணியிருப்பேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், அதை ட்ரைனி பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிற அளவுக்கு நாளைக்கு வரும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நம்புகிறேன், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது, சரி, மூணு விதமான கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும், சரிங்களா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மெகாஃபோன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது, சரிங்களா. ஸோ அந்த மெகாஃபோன் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து மெகாஃபோன் பேட்டர்ன். மெகாஃபோன் பேட்டர்ன் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ஆப்போசிட் தான் மெகாஃபோன் பேட்டர்ன். இது ஒரு ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு சுருங்கியிருக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா போக 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 அதோட வாய் வந்து ஓப்பனோட விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், சரிங்களா. இதுதான் மெகாஃபோன் பேட்டர்ன். மெகாஃபோன் பேட்டர்னோட இது என்னென்னா, கீழே டச் பண்ணிட்டு மேலே டச் பண்ணும், மறுபடியும் கீழே டச் பண்ணும், மேலே டச் பண்ணும். இப்போ கீழே டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே டச் பண்ணணும், சரிங்களா. இதுதான் நம்ம கான்செப்ட், ஓகேங்களா. அப்போது மேலே வரைக்கும் ஸ்டாக் போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு தெரியாது, சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வந்து 200 டேஸ் இஎம்ஐ பார்க்கலாம். இஎம்ஐ எப்படி இருக்குன்னா, இஎம்ஐ சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே நம்ம வந்து வழக்கமாக என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பிரேக் அவுட் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும், சரிங்களா. இந்த பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடலாம், சரிங்களா. இந்த பிரேக் அவுட் கிடச்சிருச்சான்னு சொல்லி பார்க்கணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே உள்ள ஜாயின்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இப்போ கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உள்ள ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நடந்திருக்குது, ஓகேங்களா. அதாவது ஃபாலிங் வெட்ஸில் அல்லது ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஓகேங்களா. ட்ரையாங்கிள் பேட்டர்னால் இங்கே ஒரு டம்மி பிரேக் ஆகிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து நமக்கு மேலே தான் பிரேக் அவுட் வேணும். ஸோ மேலே வந்து நீட்டாக இருந்தால் போதும், கீழே வந்து சின்ன டம்மி பிரேக்லாம் நடந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பெருசாக வந்து கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு ஃபாலிங் வச்சு வந்து ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி, ரீடெஸ்ட் எங்கே நடந்திருக்கு, இந்த ட்ரெண்ட்லைன்லேயே நடந்திருக்கு. இந்த சப்போர்ட் மேலே உள்ள ட்ரெண்ட்லைன்லேயும் நடந்திருக்கு, அதே மாதிரி 200 டேஸ் இஎம்ஐலையும் நடந்திருக்கு, சரிங்களா. கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் மறுபடியும் மேலே போய் இன்றைக்கி வந்து பெரிய ஃபால் நடந்ததுனால இவ்வளோ பெரிய இது விழுந்திருக்கு, சரிங்களா. ஸோ அது விழுந்ததும் நமக்கு நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து நம்ம பையிங் ஸோனில் வந்து மார்க்கெட் இருக்குது, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து எங்கே பை பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணலாம், ஓகேங்களா. பையிங் ப்ரைஸ் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து நம்ம பை பண்ணலாம். இது வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி சப்போர்ட்டில் இருக்குது, சரிங்களா. நாளைக்கு நம்ம எப்போ எப்படி பை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேணால் பெரிய வந்து ஃபால் நடந்திருக்கு அப்படிங்கிறனால ஒரு 1 hour கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஏதாவது இந்த சப்போர்ட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா, சரிங்களா, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டோஜியாக இருக்கலாம், டோஜியிலேருந்து கட் பண்ணி வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணணும், டோஜியில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஹேமரில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஏதாவது அந்த இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபால் நடந்ததுனால இது மறுபடியும் ஒரு இது கீழே விழுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைத்தால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலாம், அப்படி இல்லைனா என்ட்ரி போகாமல் இருக்கிறது பெட்டர், ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பவுமே சேஃபாக என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ ஓரளவு சேஃபாக என்ட்ரி எடுக்கணும். நாளைக்கு வந்து ஒரு 1 hour கேண்டில் இதில் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா.
ஸோ நான் வந்து அதனால் பையிங் சோனை வந்து பார்த்திங்கன்னா இதில் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, 80 ரூபா பையிங் சோன் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மேலே தான் வச்சுருக்கேன், வேணால் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, அடுத்து ஸ்டாப் லாஸ் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து இதில் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், பட் இதில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். சரிங்களா, இந்த லோய்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் உள்ள மாதிரி தான் இருக்குது. ஸோ 1:3 மேட்ச் ஆகுமான்னு தெரியல, 1:3 ரிஸ்க் வார்டு வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நம்ம டார்கெட்டை பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, டார்கெட்டை பார்க்கலாம். டார்கெட் ஓகே, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 113 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ 113 அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டார்கெட் மட்டும் க்ரீன் கலரில் வச்சுக்கலாம், மற்றதெல்லாமே நம்ம வழக்கமாக ப்ளூ கலரில் என்ட்ரி இருக்கும், ரெட் கலரில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். சரிங்களா, அது கொஞ்சம் கிளியராக பார்க்குறதுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே சரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ நமக்கு என்ட்ரியும் கிடச்சிருச்சு, ஸ்டாப் லாஸும் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் கேட்கலாம், ஏன் இதுக்கு கீழே லோய்க்கு கீழே வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இது கீழே வைக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்விங்கை நான் வந்து எடுத்திருக்கேன் ஸ்டாப் லாஸாக. ஸோ உங்களோட ரிஸ்க் வார்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1:2 கூட வருமா அப்படிங்கிறதே தெரியல எனக்கு, செக் பண்ணிடலாம். ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:2 இருக்குது. ஓகேங்களா, 1:2.1 இருக்குது. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி எடுக்கலாம். இல்லை நான் 1:3 தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான், ஸோ அதே இதுதான் நான் மறுபடியும் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ நீங்கள் வந்து 1:2 தான் ட்ரேடே பண்ணிகிட்ருக்கீங்க வழக்கமாக அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரி வந்து தாராளம் எடுக்கலாம், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள், இந்த மெகாஃபோன் பேட்டனில் இங்கே உள்ள ட்ரையாங்கிள் பேட்டர்னாக ஒரு இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்து ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் மேலே போய் டச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே தான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிறிஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அது வந்து மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்ட்ரி எடுக்கும்போது மறக்காமல் இருக்க வேண்டியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் விழணும், விழுந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும். அப்படி இல்லை என்றால் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரை வந்த பிறகு இந்த இடத்துல இந்த இதை கொஞ்சம் நான் வேறு கலரில் மாற்றுறேன். ஓகேங்களா, ஓகே கொஞ்சம் தடிமனாக போட்டிருக்கேன் ரெட் கலரில். மேபி இதில் வந்து நம்மளுக்கு நாளைக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் இருந்து ரிவர்சல் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு 68-70 ரேஞ்சில் ரிவர்சல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இதுக்கு கீழே இந்த ஸ்டாப் லாஸில் இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பெரிய டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, நான் ரிவர்சல் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு டெக்னிக்கல் அனலிஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.